வணக்கம் வணக்கம். காலையில் நாங்கள் இப்போ காமாட்சியம்மன் சன்னதியில் தான் இருக்கோம், கோயிலில் இருக்கோம். இங்கே தெப்பக்குளம் இப்போ பார்க்குறது நீங்கள், அந்த கோபுரம், ராஜ கோபுரம், தங்கத்தாலான கோபுரம். இங்கே நல்ல செடிகள்லாம் வச்சுருக்காங்க, அழகாக பராமரிப்புலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அம்பாளுடைய ஆலயத்தில் சுத்தமாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக நிர்வாகம் பண்ணுறாங்க. சங்கரமடம் சார்பாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆலயம் இது, ரொம்ப மிக அற்புதமாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், பாருங்கள். இது ஒரு துருக்கி ஆலயம் இங்கே இருக்கிறது, காமாட்சி அம்மன் சன்னதி தெப்பக்குளம் பக்கத்தில். இவர் வழிபட்ட எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி படைத்தார் துருக்கை. இந்த துருக்கி அம்மனை தான் நீங்கள் எப்போ பார்க்குறீங்க. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக துருக்கியை வழிபடுங்க, உங்களை வீட்டில் இருக்க பல பிரச்சனைகளை தீர்ப்போம். கிரகக்குளாரையும் தீர்ப்பாட்டிருக்கு. இது ஒரு பசு மடத்துக்கு பசுக்களுக்கு தேவையான உணவை சேமித்து வச்சுருக்காங்க. இங்கே இதில் முக்கியமானது அரசு மேம்பம் இருக்குது, இங்கேயும் வந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க ஒரு 11 முறை இதை சுற்றி வந்தால் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். காமாட்சி அம்மன் அருளால் அற்புதமான ஒரு இடம். இப்போ இது வசந்த மண்டபம், இது இங்கே தான் விழாக்களில் நடனம் எல்லாம் இருக்கும். இந்த மண்டபம் வசந்த மண்டபம். நல்ல கூட்டம் இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை. மெயின் கோபுரம் இது, கோயில் நல்ல கூட்டம் இருக்குது. கொடிமரம்